வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சிஎன் லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். டார்லிங் டார்லிங் வினோத் சார், வினோத் சார், எனக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு உதவி பண்ணுறதுக்கு நன்றி. நன்றி. சரி, வணக்கம் வச்சுருங்க. வணக்கம் வணக்கம். டார்லிங் வந்து வினோத் சார் ஹெல்ப் பண்ணார். ஆல்ரெடி நம்ம ட்ரூ லவ் கப்பலுக்கு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. மனிஷா பாப்பாவுக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ கண்ணம்மா டார்லிங்க்கு ஹாஸ்பிட்டல் செலவுக்காக பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா அடுத்த நிமிஷமே என்ன வேணும், அவங்களுக்காக என்ன தேவைப்படுது அப்படின்னு தான் ஃபோன் பண்ணி ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டாங்க. உண்மையிலேயே சார், நீங்கள் எப்போவுமே ரொம்ப நல்லா இருக்கணும். வினோத் சார், கண்ணம்மா டார்லிங் உங்களை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ப்ளீஸ் ஒரு டைம் வந்து வீடியோ கால் வந்து பார்த்துட்டு போங்க. எப்படின்னா, நானும் என்னோடய ஹஸ்பண்டும் ஹாஸ்பிட்டலில் வச்சு பேசினோம். வினோத் சார் வினோத் சார் யாருன்னு கேட்டாங்க. அப்போ சொன்னோம், இதெல்லாம் வினோத் சார் தான் உங்களுக்கு பண்ணுறாங்கன்னு சொன்னால் அது அப்படியே அவங்க மைண்டில் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் செல்வாக்கிட்டையும் உங்களை பற்றி கேட்குறாங்க. ப்ளீஸ் சார், ஒன்ஸ் வந்து கண்ணம்மா டார்லிங் வந்து வீடியோ காலில் வந்து பார்த்துட்டு போங்க. டார்லிங் சொல்லிட்டேன், வீடியோ கால் வருவாங்க, நீங்கள் அவங்க முகத்தை பார்க்கலாம். ஓகேவா? சரி, வினோத் சார் பை சொல்லிருங்க. முத்தம்மா சரி ஓகே ஓகே சொல்லு. வினோத் சார் சார் ப்ளீஸ், ஏன்னா கண்டிப்பாக அவங்க வந்துட்டு உங்களை பார்த்தா தான் அமைதியாக இருப்பாங்க. கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன சொல்கிறது, எல்லாருக்கிட்டையும் ஊர் ஃபுல்லாக போய் சொல்லியிருக்கிறாங்க. டார்லிங்க்கு ஹாஸ்பிட்டலேருந்து வரப்போ ஒரு பேக் வாங்கி கொடுத்தேன், வினோத் சார் வாங்கி கொடுத்தாங்க. ஊர் ஃபுல்லாக எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் வினோத் சார்னால் யாருன்னு என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன், தேங்க்யூ ஸோ மச் வினோத் சார், நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும், நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ட்ரூ லவ் கப்பல், மனிஷா பாப்பா, இப்போ கண்ணம்மா டார்லிங், இது போதுமானு தான் கேட்பீங்க நீங்கள். தேங்க்யூ ஸோ மச் டார்லிங், ஐ லவ் யூ. டார்லிங்க்கு இந்த ஒரு வார்த்தை தான் தெரியும், எப்போ பேசினாலும் என் ஃபோனில் இதையே தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஏன் ஃபேஸ் காட்டுறதில்லன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. இப்போ ரீசெண்டாக தான் நான் என்னோடய மாமியார் என்னோடய மாமனாருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குது. நான் சிட்டு பாட்டியோட வீடியோ போட்டதுலேருந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. பர்சனலி அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு தெரியும், அதை பற்றி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கல. ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் கிட்ட ரொம்ப பெருமையாக இருக்குது, எல்லாருமே பெருமையாக பேசுகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. லைஃப் ரொம்ப முக்கியம். ஏன்னா குடும்பத்துக்கு விருப்பப்படாத விஷயத்த நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. அது என்னோட இது, நான் அதை தான் நினப்பேன். உங்களை எவ்வளோ பிடிக்கும்னு கேட்குறீங்களா? ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மாவுக்கு அடுத்து நீங்கள் தான். அம்மா இல்லை, இறந்துட்டாங்க. எல்லாருக்கும் பாய் சொல்லிருங்க. ஐ லவ் யூ. எல்லாருக்கும் முத்தம் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் நான் பதில் சொல்லிகிட்டே இருப்பேன். கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் கண்ணம்மா டார்லிங் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் கண்ணம்மா டார்லிங் பண்ணுங்கள். இப்போதைக்கு உங்களோட சப்போர்ட் டார்லிங்க்கு ரொம்ப தேவைப்படுது. நான் அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க, அவங்க ஹெல்த் கண்டிஷன் வந்துட்டு ரொம்ப மோசமாக இருக்குது. நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் கண்ணம்மா டார்லிங் பண்ணுவோம். அவங்க இருக்கிற வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கட்டும். ஏன் டார்லிங் சே பாய். அப்புறம் நீங்கள் கேட்ட குவஸ்டின் வந்து, ஏன் டார்லிங் வந்து இந்த செயின் வளையலெல்லாம் கலட்டாமல் இருக்காங்க, நீங்கள் கலட்டி விடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேங்க. ஏன்னா இதெல்லாம் டார்லிங் வந்து தங்கம் நினச்சிட்ருக்காங்க, பண்ணையத்தில் எடுத்ததுன்னு சொல்கிறாங்க. நாளைக்கு இது கலட்டினோம்னா அவங்களுக்குள்ளே வந்துட்டு நம்மளோட தங்கத்தெல்லாம் கலட்டிட்டு போயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. டார்லிங்க தங்கம்மா நீங்கள் போட்டிருக்கதுலாம் தங்கம்மா? எங்கே எடுத்தீங்க? மனிதா, அதனால வேண்டாம், உங்கள் மனசை இதை கலட்டி அவங்க மனசை கஷ்டப்படுத்த வேண்டாம். ஏ மேலேயும் செல்வா மேலேயும் ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்குறாங்க. என்ன சொல்கிறது, இந்த பையன் யாருக்கிட்டேயுமே கொடுக்க மாட்டாங்க, ஆனால் இப்போ நான் கேட்டோம்னா கொடுத்துருவாங்க. இது அது வந்து தங்கமாகவே இருந்துட்டு போகட்டும், அவங்களோட ஆசை அதானா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எக்ஸ்ட்ரா வேணால் வாங்கி போடுறேன்.
நிறைய பேர் கேட்குறதுல ஒன்று ரெண்டு பேர் திருப்பி திருப்பி அதே க்வெஸ்சன்ஸ் கேட்குறீங்க. உங்களுக்கு பதில் சொல்கிறது என்னோடய கடமையும் கூட, ஏன்னா நான் கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து நான் யூடியூப்பில் போடுறது வந்து எல்லாமே நீங்கள் வந்து எல்லா விஷயங்களும் கேட்பீங்க, அதுக்கு நான் ஆன்சர் பண்ணியே ஆகணும். எனக்கு கமெண்ட்ஸில் பண்ணுறதுக்கு எனக்கு நிச்சயமாக டைம் இல்லை, அதனால தான் சொல்லிடுறேன். நான் ஃப்யூச்சரில் வேணா அவங்களோட மைண்ட் செட் வந்து இது வந்து 20 பவுன் சொல்கிறாங்க, அது 20 பவுனாகவே இருந்துட்டு போகட்டும். கனமா டார்லிங் ஹாப்பியாக இருந்தால் போதும். அப்புறம் ஏன் கேட்டிருந்தீங்க, ஏன் சிஸ்டர் நீங்கள் ஃபேஸே காட்ட மாட்டேங்கிறீங்க, ஒரு டைம் அதுன்னு சொல்லிட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. என்னோட ஊருக்கு இன்னும் ஒரு 5 நாள் கழிச்சு, ஏன் டார்லிங் டாலிங்கோட ஃபேஸை பாருங்களேன், போக வேண்டாம் கண்ணை மூடிட்டு சொல்கிறாங்க. சரி நான் போகலை. ம் அவ்வளோதான், அதுக்கு மேலே பேச தெரியாது. அவங்களுக்கு அப்பப்போ என்ன தோணுதோ அதை பேசுவாங்க, அவ்வளோதான். ஏன் ஃபேஸ் காட்டலன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க, அத்தையோட பர்மிஷன் வாங்கலை. என்ன அப்பப்போ தெரிஞ்சிருக்குது நான் வீடியோலாம் எடுக்கிறது அத்தை மாமாவுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லியிருக்காங்க. ஆனால் என்கிட்ட சொல்லலை, நானும் போய் இந்த மாதிரி பண்ணுற அத்தை முகத்தை காட்டட்டுமான்னு கேட்கல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அவங்களோட பதிலுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இது நிறைய பேர் நீங்கள் என்ன மாமியாருக்காக இப்படி இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க, அது உண்மைதான். ஏன்னா நான் இப்போ வாழ்ந்துட்டுருக்க லைஃப் வந்து எங்கள் அம்மாவோட ட்ரீம் லைஃப்னு நான் சொல்லுவேன். என்னோடய பாட்டிக்கிட்ட எங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்களா, என் பிள்ளைய ஒரு இன்ஜினியருக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும், இன்ஜினியருக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான், அதே மாதிரி மாப்பிள்ளை வந்து நான் கொஞ்சம் டார்க்கு தான், நிறைய பேர் நீங்கள் கருப்பாக இருக்கீங்க அதனால தான் ஃபேஸ் காட்ட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நான் யாருக்கிட்டையுமே வந்து நான் வந்து கலர்னு சொல்லவே இல்லை, நான் கருப்பு தான். ஏன்னா அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஃபேமிலிக்கு எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். நான் என்னோடய ஃபேமிலிக்கு கரெக்டாக இருந்துகிட்ருக்கேன். நிறைய பேர் ஒன்று ரெண்டு பேர் க்வெஸ்சன்ஸ்க்காக தான், நிறைய பேர் வந்து எதுவுமே கேட்கறதில்ல, நீங்கள் பண்ணுறது ரொம்ப சூப்பராக பண்ணுறீங்க அப்படின்னு என்னை என்கரேஜ் பண்ணுறீங்க. ஏன் டார்லிங் டார்லிங்க்கு தான் என்னமோ ஃபோனை வச்சுட்டு பண்ணிகிட்ருக்கேன்னு நினச்சிட்ருக்காங்க. டார்லிங் இது என்ன டான்ஸு, ஈகன் பயந்துட்டான். ஈகன் ஒண்ணும் இல்லை டார்லிங், கீழே ஐயோ டார்லிங். வினோத் சாரா? வினோத் சார் வந்து மெட்ராஸில் இருக்கிறாங்க. வினோத் சார் உங்களை இன்னைக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு 10-20 டைமாவது கேட்டுட்டாங்க, ஹாஸ்பிட்டல்லையும் உங்களை பற்றி கேட்டுட்டாங்க. என்ன சொல்கிறது, அவங்களுக்கு வாங்கி கொடுத்த ஜூஸ் எல்லாம் வினோத் சார் வாங்கி கொடுக்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டாங்க. இப்போ கூட சோப்பு இதெல்லாம் வாங்கி கொடுத்துக்கு வினோத் சார் வாங்கி கொடுக்குறாங்களா அப்படின்ட்டு. உங்களால் தான் சார் இதெல்லாம் பண்ண முடிஞ்சு. கண்டிப்பாக பார்க்க வர சொல்கிறா. இகந்திக்கன் தூங்கிட்டு இருக்கான், இப்போ இப்போ தான் தூங்கிட்டு இருக்கான். நீங்கள் வந்துட்டு போனீங்கல்ல, அதுக்கப்புறம் தான் தூங்கினான். அப்புறம் நீங்கள் ஏன் ஃபேஸ் காட்டலை அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேட்டிருந்தீங்க. ஃபேஸ் காட்டுறதுக்கு வந்து எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஹஸ்பண்டு ஓகேன்னு சொல்லிட்டாரு. பால் எனக்கு வேண்டாம் டார்லிங், நீங்களே வாங்கி கொடுங்க. ம் டார்லிங் எனக்காக பால் வாங்கிட்டு வர்றாங்களா, அத்தையோட பர்மிஷன் வாங்கிட்டு தான் நான் ஃபேஸ் காட்டணுன்ட்டு இருக்குதான். டார்லிங் டான்ஸர் டான்ஸ். அப்புறம் டார்லிங்க்கும் எங்கள் வீட்டுக்கும் எவ்வளோ தூரம் சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க, ரொம்ப பக்கம்தான். ஏன் டார்லிங் நான் இங்கே வந்துட்டோம்னா டார்லிங் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், என்னமோ தெரில எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த நிமிஷம் என் மனசில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லை, நான் சந்தோஷமாக இருக்கேன். என்னென்னு தெரியல, டார்லிங் கிட்டே வந்தாலே அவ்வளோ தூரம் ஹாப்பி ஆகிடுவேன். டார்லிங்கும் அப்படி தான், என்ன பேசுவோம் தெரியாது ஆனால் ஏதோ ஒன்று டைம் போயிடும். ஏன் டார்லிங் பர்ஸா சரி நான் சொல்லி தட்டுமா?
கண்ணம்மா டார்லிங் யாரோ கேக் வெட்டுறதை பார்த்துருக்காங்க, அவங்களுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணணும்னு நான் சொல்கிறாங்க. கொடுக்கவே இல்லையா, வெளியே போன்னு பார்த்தி விட்டாங்களாம். எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு டார்லிங். கேக் வெட்டி பர்த்டே கொண்டாடிடலாம். எப்போ பிறந்த நாள் டேட்டு என்கிட்டே கேட்குறீங்களா? நம்ம கேக் வெட்டுற அன்னைக்கு தான் கண்ணம்மா டார்லிங்க்கு பிறந்த நாள். கண்ணம்மா டார்லிங்க்கு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணணும். என்னை வந்து என்னை பார்த்ததுமே எல்லாம் கேக் வெட்டினாங்க, என்னை வெளியே போக சொல்லிட்டாங்க, எனக்கு கேக் கொடுக்கவே இல்லைனாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்புறம்